அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு திருப்பதியின் ராசி நட்சத்திரம். இதுதான் திருப்பதி அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றது மடப்பள்ளி தான் ஞாபகம் வரும். ஏன்னா எந்த ஊர்லேயுமே இல்லாத அளவுக்கு பெரிய மடப்பள்ளி திருப்பதியில் தான் இருக்குது. மடப்பள்ளி உத்திரட்டாதி நட்சத்திரம், சரிங்களா? அப்போது திருப்பதியில் லட்டு ஃபேமஸ். லட்டுன்னா யார் ஞாபகம் வருவார்? உங்களுக்கு குரு பகவான் ஞாபகம் வருவார். அப்போது திருப்பதினா மடப்பள்ளி ஞாபகம், அது உத்திரட்டாதி நட்சத்திரம். திருப்பதினா லட்டு ஃபேமஸ், அது குரு பகவான். குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறது மீனம். உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய ராசியும் மீனம். ஆக திருப்பதி ராசி நட்சத்திரம் வந்து மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, மடப்பள்ளினாலே அது உத்திரட்டாதி நட்சத்திரம் தான், அந்த ராசி ஞாபகம் வச்சுக்கணும். மடப்பள்ளினாலே உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் எந்த ராசியில் வருது? மீன ராசியில் வருது. அப்போ அந்த ராசிக்கு அதிபதி யார்? குரு. குரு அங்கே ஆட்சியாக இருக்கார். அப்போ அதோடைய காரத்துவம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வரணும். லட்டுனா குரு தான். ஆக மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் திருப்பதியின் நட்சத்திரமாக, ராசி நட்சத்திரமாக விளங்குகிறது. ஏன் இதை நம்ம இப்படி பிரித்து பிரித்து சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருடைய ஊருக்கும் ஒரு ராசி நட்சத்திரம் இருக்கும். இதெல்லாம் நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு உலகில் ஜோதிடம் எனப்படும் முண்டேன் அஸ்ட்ராலஜியில் பலன்கள் சொல்கிறதுக்கு எளிதாக சுலபமாக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதனுடைய தன்மைகளை ஒட்டி தான் அந்த ஊருடைய அமைப்பு இருக்கும். மடப்பள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். லட்டு அப்படிங்கிற லட்டுன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது திருப்பதி தான். திருப்பதி லட்டு அந்த மாதிரி ஃபேமஸ் ஆச்சு. அப்போது இதை எப்படி லிங்க் பண்ணி நம்ம நட்சத்திரம் ராசி கண்டுபிடிக்கணும்னா, இந்த அடிப்படையில் தான். பெரிய மடப்பள்ளி இருக்கிறது வந்து திருப்பதியில் தான் உலகத்திலே. அந்த மடப்பள்ளிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் காரத்துவமாக வருது. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் எந்த ராசியில் வருது? மீன ராசியில் வருது. அப்போ அந்த திருப்பதிக்கும் மீன ராசிக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கணும். எப்படி சம்மந்தப்படுத்துறது? லட்டு சம்மந்தப்படுத்திக்கிங்க. லட்டுன்னா உங்களுக்கு என்ன? மஞ்சள், குரு பகவான் தான். அப்போ குரு பகவானுடைய ராசி அங்கே உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறனால மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது திருப்பதியுடைய ராசி நட்சத்திரமாகும். இப்படி தான் ஒவ்வொரு ஊருக்குமே நம்ம ராசி நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி சில டெக்னிக்கை வச்சு தான் இப்படி பண்ணிட்டால் உங்களுக்கு ஜோதிடத்தில் பலாபலன்கள் சொல்கிறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். அப்படி நீங்களே இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் லிங்க் பண்ணலாம். ஆனால் அந்த லாஜிக் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எதுக்கிற அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் எந்த ஊருக்கும் நீங்கள் ராசி நட்சத்திரம் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிச்சி பாருங்கள், ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லமை பெற்று நீங்கள் பலன் சொல்கிறது உங்களுக்கு துல்லியமாகவும் எளிமையாகவும் இருக்கும். நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.